ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ரவுடி போலீஸ். எல்லார் வாழ்க்கையிலையுமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னு இருக்கும். அதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் நிறையா நிகழ்வு இருக்குது. அதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும், நமக்கு எவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் இதிலேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரோ ஒரு ஆள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் காரணமாக நம்மளை விட்டு போயிருப்பாங்க. அப்போது நம்ம வாழ்க்கையை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். அப்போது நம்ம முன்னேறலாம் நினச்சி முன்னேறுவோம். நம்ம எல்லாத்தையும் தேத்திட்டு முன்னேறலாம் நினச்சி போகிறப்போ வாழ்க்கை நமக்கு ரொம்ப பெரிய அடிமையில் அடி கொடுத்துட்டே இருக்கும். அப்போ கடவுள் பார்த்து நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் யாரையும் மறந்துருக்க மாட்டோம், மறக்கவும் நினைக்க மாட்டோம். அவங்க நம்மளை நினைக்கிறாங்களா நினைக்கலையான்னு கூட நமக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்க நம்ம ரொம்ப நினச்சிட்ருப்போம். அப்படி இருக்க ஒருத்தவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது கடவுள் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். என் வாழ்க்கையிலேயே எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் என்னை விட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா எதுவுமே தெரில. ஆனால் நான் அவங்கள மறக்கலை, என்றைக்கு இருந்தாலும் என்னை தேடி வருவாங்க நான் இன்னும் நம்பிட்டுருக்கேன். அப்படி இருக்க சூழ்நிலையில் தான் மறுபடியும் வேலைக்கு போகணும், வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும். என்ன தான் இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக என்னை தேடி வந்துடுவாங்க. வந்தப்போ நான் அவங்கள வச்சு காப்பாற்றணும்ல, அதுக்காக தான் எப்படினாலும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் காரணமாக வீடியோ போட ஆரம்பிச்சுன்னு சொன்னேன்ல, அந்த சூழ்நிலை இது தான். அப்படி நான் வீடியோ போட ஆரம்பித்து ரவுடி போலீஸ் என்னோடய சேனலில் நான் வீடியோ போட்டுட்ருக்கும் போது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லை. என்னென்னா நான் வீடியோ போடுறேன், அவ்வளோ வியூஸ் போல பண்ணல. அப்படி இருக்கும்போது இயற்கையை நமக்கு வழிவிடும், வழிகாட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எனக்கு காட்டின வழி தான் இது. நான் அதாவது வந்தவாசி அப்படிங்கிற ஊர், அதாவது ஒர்க்குக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு மதியான நேரம் ஒரு மரத்தடியில் உட்காந்து சும்மா வீடியோ எடிட் பண்ணியிருந்தேன். அப்போது ஒரு பையன் வந்து என்னை பார்த்துட்டு போனான். யாருன்னா அந்த பையன் நம்மளை வந்து பார்த்துட்டு போகிறான் அப்படின்னு தான் அவன் என்னோடய சப்ஸ்கிரைபரில் அவனும் ஒருத்தனான். அப்போ அந்த பையன் என்னை பார்க்கும்போது எனக்கு வெறும் 92 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 192 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஏன்னா 192 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஒரு மேட்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்கிட்ட ஃபஸ்ட் 45,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அப்போ கூட என்ன யாருக்கும் தெரில, வெறும் 92 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது ஒரு பையன், ஆனால் நீங்கள் ரவுடி போலீஸ் தானா, உங்கள் வீடியோலாம் நான் பார்க்குறேன், உங்களோட சப்ஸ்கிரைபர் தானா சொல்லி வந்து ஃபோனை காட்டி பார்த்தா எல்லா நான் போட்டிருக்க எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணியிருக்கான். ஏன்டா திரும்பி நான் அந்தளவுக்கு எதுவுமே போடல அப்படின்னா, இல்லைண்ணா எனக்கு உங்கள் அந்த RX100 சவுண்டு வச்சுருப்பீங்கல்ல அது ரொம்ப பிடிக்கும்ண்ணா அப்படின்னா, உங்களோட எல்லா வீடியோவும் நான் பார்ப்பேண்ணா அப்படின்னா, உண்மையிலேயே அது எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா நான் இப்போது ஒரு காலில் ஷூ மாட்டி இன்னொரு காலில் வந்து ஷூ மாட்டாமல் இருந்தேன், ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன். அதாவது எப்படின்னா மார்னிங் ஒர்க் இருக்கும், மதியான டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கும், அந்த டைத்தில் வந்து எடிட் பண்ணிவிட்டு வீடியோ ஏதாவது போடுவேன். அப்போ ஒரு காலில் ஷூ போட்டு இன்னொரு காலில் ஷூ போட்டு கிளம்ப போகிறேன். அந்த பையன் அவ்வளோ நேரமாக பார்த்துட்டே இருந்தான். அப்போ வந்து பேசுகிறான், அண்ணா அண்ணா நில்லுங்கண்ணா, நான் இந்த மாதிரி உங்களோட சப்ஸ்கிரைப்னு சொல்லி பேசுகிறேன். அது எனக்கு அப்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு தான் நான் என்னோடய யூடியூப் சேனலில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளால் மறுபடியும் 45,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு போக முடியாதுன்னு நினச்சேன். அப்போது எனக்கு மண்டையில் உரைக்கிற மாதிரி யாரோ ஒரு ஆள் வந்து சொன்னாங்க, அதுதான் அந்த சின்ன பையன். இது மாதிரி தான் எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கும். கஷ்டத்தை தாண்டி நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறது இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் இருக்கும். ஆனால் யாரையும் யாரும் மறக்க மாட்டோம். வாழ்க்கையில் வந்தவங்களை நானும் மறக்கலை, அவங்களும் மறந்துக்க மாட்டாங்க நம்புகிறேன். என்னை தேடி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.